பிரார்த்தனையை பற்றியா? இப்ப பிரார்த்தனையை பற்றி என்னுடைய நலத்துக்காண்டியோ அல்லது என்னுடைய நண்பர்கள் பிறருடைய நலத்துக்காண்டியோ அல்லது இந்த சமுதாய நலத்திற்காண்டியோ நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் அமையுது இல்லையா? அதை பத்தி தங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் அதை பத்தி எப்படி என்ன ஃபர்ஸ்ட் வந்து நானுக்கு வந்து நானே இல்லாதப்போ என்னுடைய எங்க வந்தது இந்த பாதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் சண்முக சுந்தரம் இருக்காரா, அதை தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து என்னுடைய எங்க வரும்? என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய குடும்பத்துக்கு சொன்ன பிரார்த்தனை, நானே இல்லப்பா அப்படின்னா என்ன? எல்லாம் காட்சி தெரியுது, நீங்க தான் பொறுத்துக்கணும், எல்லாம் உறவை பொறுத்துக்கணும். என்னுடைய எங்க வந்து உங்க உடம்பே உங்களுக்கு தெரியுது, மற்றவங்க உடம்பும் தெரியுது, இதை நான் சொல்றீங்க, இதனாலேயே விவரம் தெரியாம நான் சொல்லியிருந்தீங்க, அந்த நானே தான் எங்க உடம்பா நானு அப்படின்னு பார்க்க சொல்றேன். உடம்பு நான் இல்லைன்னு முடிஞ்சிருது, அப்புறம் மூச்சு ஓட்டுறதை பார்த்து சைலன்ஸ் ஆயிடுங்கன்றேன், அந்த எண்ணத்தை கூட வளர்க்க விடாதீங்கன்றேன், அந்த உணர்ச்சியை கூட மறாதேன்னு. அப்புறம் எங்க பற்றான என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், அப்புறம் பிரார்த்தனை, அவர்களுக்கு யோசனை பிரார்த்தனை. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம பாதையை பார்த்துப்போம், நம்ம வழியை கவனிச்சுப்போம், கரெக்டுங்களா? நம்மளே ஏகப்பட்ட பிரார்த்தனை தேவையான ஒன்றால் பொதுவா கேட்கறேன். பிரார்த்தனை போய் என்ன பிரார்த்தனை பண்றோம்? டீல் போடுறோம், நீ கொடுத்தா நான் கொடுப்பேன், நான் நல்லவனா இருக்கணும், மரியாதையா எனக்கு நல்லது பண்ணுன்றோம், கரெக்டா? எல்லா போதனைகளையும் பாருங்க, டூ குட் பி குட், நல்லவனா இரு, நல்லதை செய். ஏன் கெட்டவனாக இருக்கக்கூடாது, ஏன் கெட்டதை செய்யக்கூடாது சொல்லு ஃபர்ஸ்ட். கெட்டவன் யாரு ஃபர்ஸ்ட், நல்லவன் யாரு? இதையே ஏன் உற்பத்தி பண்ண, கரெக்டா? அடிப்படையே எங்கேயோ போயிடுச்சுங்க, வார்த்தையில வேற, இதெல்லாம் வேற நிறைய, மொழியும் இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டு குழப்பாட்டம் இங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஈஸியா அப்படியே மேலோட அப்படியே போயிட்டே இருக்கு. கடைசியா ஒரு கல்வி ஐயா, கடைசி நீங்கள தெய்வீக குணங்களான கடைசியா அன்பும் கருணையும் சொல்றேன், அன்பும் கருணையும் சொல்றோம்ல ஐயா, அத பத்தி கொஞ்சம். நனவு நிலை அன்பும் கருணையும் எல்லாம் டீல், நீ பண்ணேன்னா நான் பண்ணுவேன். கோயில்ல இருந்து எல்லா மத எல்லாம் டீல், கமர்ஷியல், கரெக்டா? பேசுறதுக்கு முதற்கொண்டு பாக்குறதுக்கு முதற்கொண்டு எப்படி அன்பு இருக்க முடியும்? அன்புன்றது என்னங்க? ஆழ்ந்த உறக்கம் சுரூபமே, அன்கண்டிஷனல். ஏன் நம்ம கெட்டவன் நல்லவன் பாக்குதா? எல்லாருக்கும் புத்தியே நகர்த்திடுது, உன் தேவையில்லைப்பா. கண்ணதாசனை அந்த இந்த பாட்டு கர்ணனுக்கு அந்த பாட்டு எழுதி சொன்னாங்க. இந்த கர்ணன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த சூரிய பகவானை போய் வேண்டும் போது, ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அதுல வந்து தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, தாயினும் சால பறிந்து சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்க்கெல்லாம் துணைக்கரம் கொடுத்தாய் போற்றி, தூயவர் இதயம் போல துலங்கும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, ஞாயிறே நலனே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றின்னு படுறாங்க. பஞ்சபூதத்தை விட நீங்களோ நானோ என்ன அன்பு காமிச்சிட முடியும்? அந்த அன்பு காமிக்கிறதுக்கு கூட இங்க தெம்பு இருக்கணும்ல. நம்ம உணர்ச்சி எல்லாம் குறையுள்ள உணர்ச்சி பார்த்தீங்கன்னா இதுல வரும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் எல்லா ஸ்லோகங்களுக்கும் கடைசியில் ஒன்று வரும், ஒரு வார்த்தை, ஒரு 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 விருத்தம் ஒன்று வரும். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு வரும். காயேனன்னா உடம்பால, காயத்தால, வாச்சான வாக்கால, காயேன வாச்சா மனசு, மனசால, இந்திரியைகள், இந்திரியங்கள் மூலமாக, புத்தி மூலமாக, ஆத்மன் நான் பாவத்து மூலமாக, நான் என்னெல்லாம் பண்றேனோ எல்லாமே தப்பும் தவறும் தான். கரோமி யத்ய சகலம் பரஸ்மை, எல்லாம் தப்பும் தவறும் பா, தயவு செஞ்சு இது எல்லாமுமே பொறுத்தருள், பொறுத்தருள். அதை விட அடுத்த ஸ்டெப் தான் ஆன்ம ஞானமே. ஒட்டு மொத்தமா விழிப்புலேந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் எல்லாம் தப்பு குற்றம் குறைதான்.
பரஸ்மை நாராயணா இத்தி சமர்ப்பயணம் உனக்கே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா சேவிப்பவனும் நீயே, செய்பவன் நான் அல்ல. செய்விப்பவன் நீ, செய்பவனும் நீ, செய்த பிழைகளும் நீ, குற்றமும் நீ, குறையும் நீ, நிறையும் நீ, எதையுமே ஓன் பண்ணல. மொத்தத்தில் கர்த்தாவை அழிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போன செய்யுள்ளது விருத்தம். நான் பகவான் நேரடியா நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும். இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண். உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். உங்ககிட்ட எழுந்துக்கிற ஜீவ போதமா சென்டரா ஒரு ஆள் எழுந்துக்கிறான்பா, அவன் தான்ப்பா செய்பவன். அவன் அவனுடைய உருவம் அழியணும்பா. அவன் செய்பவனா இருந்தாலும் செய்யாமல் இருப்பவனா இருந்தாலும், செய்யாமல் இருக்கிறது மூலமா செய்பவனா இருக்கான். புரியுதுங்களா? செய்யாமல் இருப்பதே சோம்பேறியா இருக்கிறதே செய்யறது. கரெக்டா? இந்த அன்னியன் படத்துல சும்மா இருக்காருன்னா ஒருத்தர் கொலை பண்ணுவான். எல்லாம் அன்னியன் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்கன்னு சோம்பேறித்தனத்துல படுத்துட்டு இருப்பான். நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னையே வந்து இது பண்றேன்னுவான் அவன் சார்லி. அந்த மாதிரி கதை இங்க. இங்க வந்து நான் டூயிங்கும் டூயிங்கும் புத்தி பண்ணுது. ஆள் பண்றான், வச்சு பண்றான், தனக்கு தானே பண்ணிக்கிறான். இது பேர் தான் பதிவுகள். இந்த பதிவுகளை நேரடியா நீங்க டீல் பண்ணுவீங்களா? ஒரு ஏஜென்சியை ஒன்று பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? பண்றவரை நீங்க, நீங்க கிரியேட் பண்ணுவீங்களா? அவர் வந்து பண்ணுவாரா? அவர் எப்படி பண்ணுவாரு? அவரும் உங்க கற்பனை இல்லைல்ல. கரெக்டா? நீங்க யாருகிட்ட போய் பிரார்த்தனை பண்றீங்களோ அது நீங்க படைச்சது தானே. ஏங்க நீங்களே இருக்கீங்க, தப்பு பண்றவரே நேரம் இருக்கீங்க, தப்பு உதிக்கிற இடத்துலயே நிறுத்தத்தை விட்டுட்டு நான் டிராபிக் வயலேட் ஆகி அப்படி வந்துட்டு பிறகு போலீஸ்காரங்கிட்ட போய் ஐயா ஐயா தெரியாம விட்டு தெரியாம எப்படியா வருவேன், இப்படிதானே போகுதுங்க. அதுதானே பதிவாவே மாறிடுதுங்க, நேச்சுரல பதிவாவே மாறிடுது. அதனாலதான் செய்பவைகள் எல்லாமே குற்றம் குறைகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விருத்தத்துல. சரிங்களா? அதனால சாய்ஸ்லெஸ்ஸாவே இருக்க பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற பாதை, பாதை ஸ்ட்ரெயிட்டா இருக்குங்க. ஆனா நம்பிக்கை வராது. நீங்க இப்படி கேட்கணும், நம்ம அதில் சொல்லணும், அப்படியே உரம் ஏறணும், வேற வழி இல்லை. நீங்களும் கேட்கணும், உண்டாம கேட்கணும். ஐயா இங்க கொஞ்சம் அந்த சைட்ல நான் ரைட்ல ஒதுங்கிக்கலாமா அப்படின்னு நீ கேட்பீங்க. நோனோ ஒதுங்க அதப்பா அப்படின்னு. புரியுதுங்களா? இப்படியேதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் போவோம். மொத்தத்துல உங்களை உள்ள கொண்டு போய் சேர்க்கறது தான் எனக்கு பொறுப்பு.